லேர்னிங் சேனல் வியூவர்ஸ்க்கும் மாணவர்களுக்கும் என் வணக்கங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்னென்னா, செமஸ்டர் தேர்ட் அண்ட் செமஸ்டர் ஃபிஃப்த்துக்கான அப்டேட். என்ன பார்த்தீங்கன்னா, ஜூலை 25th நிறைய காலேஜஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, தே ஆர் ரன்னிங். சில காலேஜஸ் வந்து ஆகஸ்ட் 1st வீக்கில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு போயிட்டுருக்கோம். சரி, இந்த செமஸ்டர் ஆரம்பமாயிடுச்சு, இந்த செமஸ்டரோட எக்ஸாம் எப்போ வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நவம்பர் எண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய டேஸ் நமக்கு வந்து 90 டேஸ் முடிஞ்சால் தான் நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, செமஸ்டர் கால்ஃபர் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா, 85 டேஸ்க்கு அபவ் போகும்போது தான் கண்டிப்பாக யூனிவர்சிட்டி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு வருவாங்க. சரிங்களா, அப்படி கொண்டுட்டு வரும்போது நமக்கு அந்த டேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, நவம்பருக்கு போயிடும். நார்மலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஜூனில் வந்து 25th ஆர் 24th ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த செமஸ்டர் நமக்கு நவம்பரில் 1st வீக்கில் எக்ஸாம் வந்துடும். இப்போ நமக்கு ஜூலை எண்டில் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு நவம்பர் எண்டுக்கு தான் வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா டிசம்பர் 1st வீக்குக்கு தான் வாய்ப்பு அதிகமாக போகுமே தவிர, அதுக்கு முன்னால் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறைவாக தான் இருக்கும். அப்போ ப்ராக்டிக்கல்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் உங்களுக்குள்ளே எழும். ப்ராக்டிக்கல்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, 3rd and 5th செம்மில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாமே அக்டோபரில் தான் வரும். ஏன்னா 1 month பிஃபோர் அப்படிங்கும் போது அக்டோபரில் தான் நமக்கு வந்து வரத்துக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. சரி, அதுக்கடுத்தது வந்து வேறு என்ன உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நாங்கள் கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.